என்ன மாலா தூங்கலையா? இல்லை ராமு, நான் நாளைக்கு பள்ளியில் சுற்றுலா போவது பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன். நானும் தான். ஆமா, அது என்ன, எல்லாம் பழைய கோட்டைக்கே கூட்டிட்டு போறாங்க, வேற எங்கேயாவது கூட்டிட்டு போலாம்ல? அது வரலாற்று நினைவிடங்கள், ஏற்கனவே நான் அங்கு சென்றிருக்கின்றேன். அதை பற்றி நாம் தெரிந்து கொள்வது அவசியம். நன்றாக இருக்கும். சரி, எனக்கு கொஞ்சம் சொல்லு. வாராமு, சொல்கிறேன். அந்த கால கட்டிடக்கலையின் நினைவு சின்னங்கள், அரண்மனைகள், கோட்டைகள் மற்றும் பிற வரலாற்று இடங்களாக பாதுகாக்கப்படுகின்றன. வேலூர் கோட்டை 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு கோட்டை ஆகும். இந்தியாவில் உள்ள தமிழ்நாடு மாநிலத்தில் சென்னைக்கு அருகில் உள்ள வேலூரில் இக்கோட்டை அமைந்துள்ளது. கருங்கல்லால் கட்டப்பட்ட அழகிய இக்கோட்டை, இதன் பெரிய மதில்கள், அகழி மற்றும் உறுதியான கல் கட்டுமானங்களுக்கு பெயர் பெற்றது. ஒரே ஒரு வாயில் கொண்ட அமைப்பில் கட்டப்பட்டுள்ள இக்கோட்டை அகழி இக்கோட்டையை சுற்றிலும் அமைந்துள்ளது. இக்கோட்டைக்குள் ஒரு இந்து கோயில், கிறிஸ்துவ தேவாலயம், பள்ளிவாசல் என்பனவும் உள்ளன. இந்தியாவில் அகழியோடு கூடிய ஒரே கோட்டை என்ற பெயரை பெற்ற இக்கோட்டையின் 3 பக்கங்களில் மட்டுமே தண்ணீர் உள்ளது. கிழக்கு பக்கத்தில் நுழைவாயில் உள்ளது. விஜயநகர பேரரசு காலத்தில் நாயக்கர் மன்னரான இப்பகுதியை ஆண்ட குச்சி பொம்மு நாயக்கரால் கட்டப்பட்ட இக்கோட்டை இறுதியாக பிரித்தானியருக்கும் இக்கோட்டை கைமாறியது. இக்கோட்டையிலே திப்பு சுல்தான் குடும்பத்தினரை சிறை வைத்திருந்தனர். பிரித்தானியருக்கு எதிரான முதலாவது கிளர்ச்சி இக்கோட்டையிலே 1806ஆம் ஆண்டில் நடந்தது. வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோயில் தமிழ்நாட்டில் வேலூர் மாவட்டத்தின் தலைநகரான வேலூரில் அமைந்துள்ள சிவன் கோயிலாகும். வேலூர் கோட்டையின் உள்ளே முக்கியமான 5 மகால்கள் காணப்படுகின்றன. அவை ஹைதர் மகால், திப்பு மகால், பாதுஷா மகால், திண்டுக்கல் கோட்டை. 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த திண்டுக்கல் கோட்டை இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள திண்டுக்கல் நகரில் உள்ளது. இக்கோட்டை திண்டுக்கல் மலைக்கோட்டை என்று அழைக்கப்படுகிறது. இது 14ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசின் மன்னர் முத்து கிருஷ்ணப்ப நாயக்கரால் கட்டப்பட்டது. பின்னர் ஐதர் அலி, திப்பு சுல்தான் ஆகியோர் திண்டுக்கலை கைப்பற்றினர். 1799ஆம் ஆண்டில் இது பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனியின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. தற்போது இந்தியாவின் தொல்லியல் ஆய்வு துறையினரால் பேணப்பட்டு வருவதுடன் சுற்றுலா பயணிகள் பார்ப்பதற்கும் அனுமதிக்கப்படுகின்றது. கனரக பீரங்கிகளை தாங்கும் வகையில் கோட்டை இரட்டை சுவர்களால் பலப்படுத்தப்படுகிறது. செஞ்சி கோட்டை இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் தப்பி இருக்கும் மிகச் சில கோட்டைகளுள் ஒன்றாகும். இது யூனியன் பிரதேசமான பாண்டிச்சேரிக்கு அண்மையில் உள்ளது. மராட்டிய மன்னரான சிவாஜி இது இந்தியாவில் உள்ள எவரும் உட்புக முடியாத கோட்டைகளுள் சிறந்தது என கூறும் அளவுக்கு அரண் செய்யப்பட்ட கோட்டையாக இது இருந்தது. பிரித்தானியர் இதனை கிழக்கின் ட்ரோய் என்றனர். முகலாயர்கள் பாதுஷாபாத் என்றும், சோழர்களால்
சிங்கப்பூர நாடு என்றும் அழைக்கப்பட்டது. இயற்கையோடு ஒன்றிய மூன்று பெரிய மலைகள், இரண்டு சிறிய குன்றுகள், 12 கிலோமீட்டர் நீளமுள்ள மதில் சுவர்களால் இணைந்து முக்கோண வடிவமாக அமைந்துள்ளது. செஞ்சிக்கோட்டை பல போர்களை சந்தித்த பிறகும் இன்றும் கம்பீரமாக காட்சி தருகிறது. செஞ்சிக்கோட்டையை பல்லவர்கள் வழிவந்த காரவ மன்னன் செஞ்சியர் கோன் காடவான் கட்டியதாகவும், இடையர் குலத்தை சார்ந்த அனந்தகோன் என்பவர் கட்டியதாகவும் இருவேறு கருத்துக்கள் உள்ளன. செஞ்சிக்கோட்டையில் உள்ள கோவில்கள், மண்டபங்கள், குளங்கள், படைவீரர்கள் தங்கும் பகுதி, நெற்களஞ்சியம், எதிரிகள் கடக்க முடியாத ஆழமான அகலமான அகழிகள் போன்றவை தென்னிந்திய மன்னர்களுக்கு கட்டடக்கலையில் இருந்த ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. இது 8 மாடிகளை கொண்ட கல்யாண மகால், செஞ்சியம்மன் கோயில் என்பவற்றை கொண்டுள்ளது. ராஜகிரியில் போர் முற்றுகை காலத்தில் எதிரிகள் உள்ளே நுழையாதவாறு தடுக்கும் இழுவை பாலம் உள்ளது. டேனிஷ் கோட்டை என அழைக்கப்படும் டேனிய கோட்டை தமிழகத்தின் தரங்கம்பாடியில் வங்கக்கடலை ஒட்டியுள்ள ஒரு டென்மார்க்காரர்களின் கோட்டை ஆகும். இக்கோட்டை தஞ்சை அரசரான ரகுநாத நாயக்கருடன் டேனிஷ் அதிகாரியான ஓ கிட் என்பவரால் ஒப்பந்தம் செய்யப்பட்டு கிபி 1620 கட்டப்பட்டது. தற்பொழுது இக்கோட்டையை தமிழக தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது. அங்கு அகழ் வைப்பகம் என்னும் அருங்காட்சியகம் செயல்பட்டு வருகிறது. இந்த அருங்காட்சியகத்தில் இந்த டேனிஷ் கோட்டை சார்ந்த பொருட்களும், டேனிஷ் காசுகள், டேனிஷ் தமிழ் பத்திரங்கள் போன்றவை காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. கோட்டையை ஒட்டிய தரைதளம் கிடங்காகவும் படையினரின் ஓய்வறையாகவும் பயன்படுத்தப்பட்டது. அடுத்த தளம் ஆளுநர் மற்றும் மதக்குருக்கள் போன்றோர் வசிக்கும் இடமாக இருந்தது. டேனிஷ் கோட்டை 17ஆம் நூற்றாண்டின் முதற்பகுதியில் டேனிஷ்காரர்களின் மையமாக இருந்தது. கோட்டையின் மையத்தில் தேவாலய அறை உள்ளது. இது தற்போது அருங்காட்சியகமாக செயல்படுகிறது.